Redirection மற்றும் Pipes குறித்த Spoken Tutorialுக்கு நல்வரவு. நான் Ubuntu 10.04 ஐ பயன்படுத்துகிறேன். Linux OS மற்றும் அடிப்படை கமாண்ட்கள் குறித்து உங்களுக்கு அறிமுகம் இருக்கும் என எண்ணுகிறேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அவை இதே தளத்தில் மற்ற டுடோரியல்களில் உள்ளன. Linux கேஸ் சென்சிட்டிவ் ஆனவை. மற்றபடி குறிப்பிட்டால் ஒழிய கமாண்ட்களில் கீழ்நிலை எழுத்துக்களே பயன்படும். லினக்ஸில் முனையத்தில் பல வேலைகள் செய்கிறோம். ஒரு கட்டளையை செயலாக்க விசைப்பலகையால் உள்ளிடுகிறோம். தேதி, நேரம் இவற்றை அறிய விரும்பினால் விசைப்பலகை மூலம் டேட் என உள்ளிடுகிறோம். சாதாரணமாக விசைப்பலகை மூலம் உள்ளிடுகிறோம். கமாண்டின் வெளியீடு டெர்மினலில் கிடைக்கிறது. சில சமயம் கமாண்ட் செயலாகும் போது பிழை ஏற்படுகிறது. உதாரணமாக உள்ளிடுக cat space aaa. Enter செய்க. அப்படி எந்த ஃபைலும் இல்லை என பிழை செய்தி சொல்கிறது. இந்த பிழை டெர்மினலில் காணப்படுகிறது. பிழை அறிவிப்பும் டெர்மினலிலேயே நிகழ்கிறது. உள்ளீடு, வெளியீடு, பிழை அறிவிப்பு கமாண்ட்களுடன் தொடர்புள்ள சிறப்பு செயல்கள். ஸ்ட்ரீம் மற்றும் ஃபைல் டிஸ்கிரிப்டர் கோட்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். பாஷ் போன்ற Linux ஷெல் உள்ளீட்டை வாங்கி ஒரு ஸ்ட்ரீம் எழுத்துருக்களாக வெளியீட்டை அனுப்புகிறது. ஒவ்வொரு எழுத்துருவும் அதற்கு முன் பின் உள்ள எழுத்துருவில் இருந்து சுதந்திரமானவை. ஸ்ட்ரீம்கள் ஃபைல் IO நுட்பத்தால் அணுகப்படுகின்றன. எழுத்துருக்கள் ஃபைல், கீபோர்ட், விண்டோ இவற்றில் இருந்து வருகிறதோ போகிறதோ இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. லினக்ஸில் திறந்திருக்கும் எந்த ஒரு ப்ராசஸின் ஃபைலும் ஒரு முழு எண்ணுடன் பொருத்தப்பட்டது. இந்த எண் மதிப்பு ஃபைல் டிஸ்கிரிப்டர் எனப்படும். ஷெல்கள் மூன்று ஸ்டாண்டர்ட் ஐஓ ஸ்ட்ரீம்களை பயன்படுத்தும். மூன்றும் நன்கு அறியப்பட்ட ஃபைல் டிஸ்கிரிப்டருடன் தொடர்புள்ளவை. stdin என்பது ஸ்டாண்டர்ட் இன்புட் ஸ்ட்ரீம். கட்டளைகளுக்கு உள்ளீடு தரும் இதன் ஃபைல் டிஸ்கிரிப்டர் 0. stdout ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். கட்டளைகளின் வெளியீட்டை தரும் இதன் ஃபைல் டிஸ்கிரிப்டர் 1. stderr என்பது ஸ்டாண்டர்ட் எரர் ஸ்ட்ரீம். கட்டளைகளின் பிழை வெளியீட்டை தரும் இதன் ஃபைல் டிஸ்கிரிப்டர் 2. இன்புட் ஸ்ட்ரீம் புரோகிராம்களுக்கு இன்புட்டை தரும். முன்னிருப்பாக அவை டெர்மினலில் கீபோர்ட் இடுகைகளை ஏற்கும். அவுட்புட் ஸ்ட்ரீம்கள் எழுத்துருக்களை அச்சிடுகின்றன. முன்னிருப்பாக டெர்மினலில் அச்சடிக்கப்படும். ஆரம்பத்தில் டெர்மினல் ASCII பிரிண்டர் அல்லது ஒரு திரை டெர்மினலாக இருந்தது. இப்போது வரைகலை டெஸ்க்டாப்பில் உரை விண்டோவாக இருக்கிறது. மூன்று ஸ்ட்ரீம்களும் முன்னிருப்பாக சில ஃபைல்களுக்கு இணைந்துள்ளன. இந்த நடத்தையை லினக்ஸில் மாற்றலாம். மூன்று ஸ்ட்ரீம்களையும் வேறு சில ஃபைல்களுக்கு இணைக்கலாம். இது ரீடைரக்ஷன் ஆகும். இந்த மூன்று ஸ்ட்ரீம்களில் எப்படி ரீடைரக்ஷன் செய்யப்படுகிறது என காணலாம். முதலில் ஸ்டாண்டர்ட் இன்புட் ரீடைரக்ஷன். ஃபைலில் இருந்து ஸ்டாண்டர்ட் இன்னை இடமுனை அம்புக்குறி ஆபரேட்டர் வழியாக அனுப்புகிறோம். எப்படி? WC கமாண்ட் ஒரு ஃபைலில் வரிகள், சொற்கள், எழுத்துருக்களை எண்ணும் என அறிவோம். டெர்மினலில் டைப் செய்க WC. என்டர் செய்க. ஒரு கண் சிமிட்டும் கர்சரை காணலாம். விசைப்பலகையால் ஏதேனும் உள்ளிட வேண்டும். This tutorial is very important. என்டர் செய்க. கண்ட்ரோல் D விசைகளை ஒன்றாக தட்டலாம். நாம் உள்ளிட்ட வரிகள் மீது கமாண்ட் வேலை செய்து வெளியீட்டை டெர்மினலில் கொடுக்கும். இங்கு ஒரு ஃபைலும் WC கமாண்டுக்கு பிறகு தரவில்லை. அதனால் அது ஸ்டாண்டர்ட் இன்புட் ஸ்ட்ரீமில் இருந்து இன்புட்டை எடுக்கும். அது முன்னிருப்பாக விசைப்பலகைக்கு பிணைந்துள்ளதால் WC இன்புட்டை அங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது. இப்போது இப்படி எழுத WC ஸ்பேஸ் இடமுனை அம்புக்குறி ஸ்பேஸ் test1.txt. WC ஃபைல் test1.txt இன் வரி, சொற்கள், எழுத்துருக்களை எண்ணி சொல்கிறது. இப்போது டைப் செய்க WC ஸ்பேஸ் test1.txt. அதே விடை கிடைக்கிறது. என்ன வித்தியாசம்? WC ஸ்பேஸ் test1.txt என்று எழுதிய போது கமாண்ட் ஃபைல் test1.txt ஐ திறந்து படித்தது. ஆனால் நாம் WC ஸ்பேஸ் இடமுனை அம்புக்குறி test1.txt என உள்ளிட்ட போது WC-க்கு திறக்க ஃபைல் கிடைக்கவில்லை. ஆகவே இது இன்புட்டை ஸ்டாண்டர்ட் இன்னில் இருந்து எடுத்தது.
இந்த ஸ்டாண்டர்ட் இன்னை நாம் ஃபைல் test1.txt க்கு காட்டினோம். ஆகவே கமாண்ட் test1 இல் இருந்து படிக்கிறது. ஆனால் அதற்கு ஸ்டாண்டர்ட் இன்னுக்கு தரவு எங்கிருந்து வருகிறது என தெரியாது. இப்போது ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை ஸ்டாண்டர்ட் எரரை ரீடைரக்ட் செய்யலாம். அவுட்புட் அல்லது எரரை ஒரு ஃபைலுக்கு அனுப்ப இரண்டு வழிகள் உண்டு. N என்பது ஃபைல் டிஸ்கிரிப்டர். N ஒற்றைவல அம்புக்குறி அவுட்புட்டை ஃபைல் டிஸ்கிரிப்டர் N இல் இருந்து ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் செய்கிறது. அந்த ஃபைலுக்கு எழுத அதிகாரம் தேவை. ஒருவேளை ஃபைல் இல்லை எனில் உருவாக்கப்படும். ஃபைல் இருந்தால் அதன் உள்ளடக்கங்கள் எச்சரிக்கை ஏதும் இல்லாமல் காணாமல் போகும். N இரட்டைவல அம்புக்குறியும் அவுட்புட்டை ஃபைல் டிஸ்கிரிப்டர் N இல் இருந்து ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் செய்கிறது. மீண்டும் ஃபைலுக்கு எழுத அதிகாரம் தேவை. ஃபைல் இல்லை எனில் அது உருவாக்கப்படும். ஃபைல் இருந்தால் அதன் உள்ளடக்கங்களின் பின்னால் அவுட்புட் சேர்க்கப்படும். N ஒற்றைவல அம்புக்குறி அல்லது N இரட்டைவல அம்புக்குறி என்பதில் N என்பது ஃபைல் டிஸ்கிரிப்டரை குறிக்கிறது. அதை விட்டுவிட்டால் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டான ஃபைல் டிஸ்கிரிப்டர் 1 என கொள்ளப்படும். ஆகவே வெறும் வல அம்புக்குறியானது 1 வல அம்புக்குறிக்கு சமம். எரர் ஸ்ட்ரீமை ரீடைரக்ட் செய்ய 2 வல அம்புக்குறிகள் அல்லது 2 இரட்டை வல அம்புக்குறியை பயன்படுத்துக. இதை செயலில் பார்க்கலாம். WC கமாண்ட் ஃபைல் அல்லது ஸ்டாண்டர்ட் இன்னில் இருந்து செயலாக்கி விடைகளை டெர்மினல் விண்டோவில் காட்டுகிறது. டெர்மினலில் இதை காட்ட வேண்டாம் எனில் என்ன செய்வது? பின்னால் தகவலை பயன்படுத்த ஒரு ஃபைலில் அதை சேமிக்க விரும்புகிறோம். WC முன்னிருப்பாக அவுட்புட்டை ஸ்டாண்டர்ட் அவுட்டுக்கு எழுதும். அது முன்னிருப்பாக டெர்மினலுக்கு இணைந்துள்ளதால் வெளியீடு டெர்மினலில் காட்டப்பட்டது. ஸ்டாண்டர்ட் அவுட்டை ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் செய்ய முடிந்தால் WC கமாண்ட் அந்த ஃபைலுக்கு எழுதும். எழுதுவோம் WC ஸ்பேஸ் test1.txt வல அம்புக்குறி wc_results.txt. என்டர் செய்க. உண்மையில் நடந்ததா என்றறிய கேட் கமாண்டை பயன்படுத்தி wc_results.txt இன் உள்ளடக்கத்தை காட்டலாம். நடந்துள்ளது. அதே டிரெக்டரியில் இன்னொரு ஃபைல் test2 என வைத்துள்ளதாக கொள்வோம். அதே கமாண்டை test2 ஃபைலுக்கு செய்வோம். டைப் செய்யலாம் WC ஸ்பேஸ் test2.txt வல அம்புக்குறி wc_results.txt. ஃபைல் wc_results இன் உள்ளடக்கங்கள் மேலெழுதப்படும். இதை பார்க்கலாம். முன் எழுதினதற்கு பதில் WC ஸ்பேஸ் test1.txt இரண்டு முறை வல அம்புக்குறி wc_results.txt என எழுத, ஃபைல் wc_results.txt இன் உள்ளடக்கத்தை மாற்றாமல் புதிய உள்ளீடு பின்னால் ஒட்டப்படும். இதையும் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் எரரை ரீடைரக்ட் செய்வதும் அதே போலத்தான். ஒரே மாற்றம் ஸ்டாண்டர்ட் எரரின் ஃபைல் டிஸ்கிரிப்டர் எண்ணை அம்புக்குறி அல்லது இரட்டை வல அம்புக்குறிக்கு முன்னால் குறிப்பிட வேண்டும். நமக்கு ஃபைல் AAA என ஒன்றும் இல்லை என தெரியும். எழுதுகிறோம் WC ஸ்பேஸ் AAA. ஷெல் எரர் நோ சச் ஃபைல் ஆர் டிரெக்டரி என காட்டும். இந்த எரர் திரையில் தெரிய வேண்டாம் எனில் வேறு ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் செய்துவிடலாம். இதற்கு கமாண்ட் WC ஸ்பேஸ் AAA ஸ்பேஸ் 2 வலமுனை அம்புக்குறி errorlog.txt. இப்போது எரர் டெர்மினலில் தெரியாது. இது ஃபைல் errorlog.txt க்கு எழுதப்படும். இது நடந்துள்ளதை பார்க்கலாம். கமாண்ட் கேட் ஸ்பேஸ் errorlog.txt. இப்போது நான் இன்னொரு பிழை செய்கிறேன். இயக்கும் கமாண்ட் cat space bbb space 2 வலமுனை அம்புக்குறி errorlog.txt. முந்தைய எரர் புதிய எரரால் மேலெழுதப்படும். பார்க்கலாம். cat space errorlog.txt. நமக்கு எல்லா எரர்களும் பார்க்கப்பட வேண்டுமானால் கமாண்ட் WC space AAA space 2 வல அம்புக்குறி இருமுறை errorlog.txt.
cat command ஐ பயன்படுத்தி சோதித்து விடலாம். எப்படி இந்த மூன்று ஸ்ட்ரீம்கள் ஸ்டாண்டர்ட் அவுட், ஸ்டாண்டர்ட் இன், ஸ்டாண்டர்ட் எரர் ஆகியன திசை திருப்பப்பட்டு தனித்தனியாக கையாளப்பட்டன என கண்டோம். இவை அனைத்தும் ஒன்றாக கையாளப்பட்டு இயக்கப்படும் போது இவற்றின் உண்மை சக்தி எப்போது விளங்கும்? இந்த செயலுக்கு பைப்லைனிங் என பெயர். பைப்கள் ஒரு கமாண்ட் சங்கிலியை உருவாக்க பயன்படும். பைப் ஒரு கமாண்டின் அவுட்புட்டை சங்கிலியில் உள்ள அடுத்த கமாண்டின் இன்புட்டுக்கு தருகிறது. அதை பார்க்கலாம். கமாண்ட் 1 செங்குத்துக்கோடு கமாண்ட் 2 ஹைபன் ஆப்ஷன் செங்குத்துக்கோடு கமாண்ட் 3 ஹைபன் ஆப்ஷன் 1 ஹைபன் ஆப்ஷன் 2 செங்குத்துக்கோடு கமாண்ட் 4. நடப்பு டிரக்டரியில் உள்ள மொத்த ஃபைல்கள் மற்றும் டிரக்டரிகளின் எண்ணிக்கை தெரிய வேண்டும் என்போம். என்ன செய்யலாம்? எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் நடப்பு டிரக்டரியில் உள்ள மொத்த ஃபைல்கள் மற்றும் டிரக்டரிகளின் எண்ணிக்கையை காட்டும். இந்த வெளியீட்டை ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் செய்யலாம். எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் வல அம்புக்குறி ஃபைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. கேட் ஸ்பேஸ் ஃபைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டியை இயக்குவோம். ஒவ்வொரு வரியும் ஒரு ஃபைல் அல்லது டிரக்டரியின் பெயர். ஆகவே இந்த ஃபைலில் உள்ள வரிகளை எண்ண முடிந்தால் ஃபைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டியை நமக்கு பயனாக்கலாம். இதை பின்வரும் கமாண்டால் சாதிக்கலாம். டபிள்யூசி ஸ்பேஸ் ஹைபன் எல் ஃபைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. இதில் சில பிரச்சனைகள் உள்ளன. இடையில் ஒரு ஃபைல் வேண்டியிருக்கிறது. இங்கே அது ஃபைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஒருவேளை முதல் கமாண்ட் நிறைய வெளியீட்டை கொடுத்தால் வட்டின் நினைவகம் அதிகரிக்கக்கூடும். பல கமாண்ட்களை சேர்க்க நினைத்தால் இது மெதுவாக வேலை செய்யும். பைப்களை பயன்படுத்தி இதை சுலபமாக செய்யலாம். எழுதுவோம். எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் செங்குத்துக்கோடு டபிள்யூசி ஸ்பேஸ் ஹைபன் எல். வெகு சுலபமாகவே அதே வேலையை செய்துவிட்டோம். எல்எஸ் கமாண்டின் வெளியீடு டபிள்யூசி கமாண்டுக்கு இன்புட் ஆகிறது. கமாண்ட்களை பைப்களை பயன்படுத்தி இயக்கலாம். பைப்களின் வழக்கமான பயன் பல பக்க காட்சியை படிப்பது. டைப் செய்க சிடி ஸ்பேஸ் ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் பின். இப்போது பின் டிரக்டரியில் இருக்கிறோம். எல்எஸ் ஹைபன் எல் ஐ இயக்குவோம். வெளியீட்டை சரியாக பார்க்க முடியாததால் பைப்பால் மோருக்கு இணைத்தால் பார்க்க முடியும். பட்டியலில் ஸ்க்ரோல் செய்து படிக்கலாம். கியூவை அழுத்தி வெளியேறலாம். இவை ஃபைல்களுடன் வேலை செய்ய உதவ சில கமாண்ட்கள். இன்னும் பல கமாண்ட்களும் உள்ளன. கண்ட கமாண்ட்களுக்கு பல்வேறு ஆப்ஷன்கள் உள்ளன. மேன் கமாண்டை பயன்படுத்தி இவற்றை காணுங்கள். ஒரு கமாண்ட் பற்றி நன்கு அறிய அவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துக. இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. ஸ்போக்கன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRDயின் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும். மொழியாக்கம் கடலூர் திவா. நன்றி.